அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் சிவராத்திரி. 12 ராசிக்காரர்கள் மற்றும் அவர்களுடைய ராசி எது அப்படின்னே தெரியாதவர்கள் நாளைய தினம் வந்து ஈஸ்வரருக்கு இந்த அபிஷேகத்தை செய்யும்போது கிரக தோஷங்கள் என்பது நீங்கும். அது என்னென்ன அப்படின்றத நாம் இப்போ விரிவாக பார்ப்போம். அதாவது ஜாதக ரீதியாக உங்களுக்கு சூரிய கிரகத்தினுடைய பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போது ஞாயிற்றுக்கிழமையன்று ஈஸ்வரருக்கு நாம் இந்த அபிஷேகத்தை செய்யணும். இது வந்து சிவராத்திரி என்று ஆரம்பம் செய்து செய்தால் மட்டுமே நமக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். இப்பொழுது சூரிய கிரகம் நமக்கு சரியில்லை அப்படின்னா நோய்கள் ஏற்படும், ஐஸ்வர்யத்தில் குறைவு ஏற்படும். அதனால் நாளைய தினம் ஆரம்பம் செய்து நாளைய தினம் வெள்ளம் கலந்த நீரால் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து இப்படி நாம் செய்யணும். எதுவரை அப்படின்னு சொன்னாக்கா அந்த கிரகத்தினுடைய பாதிப்பு நமக்கு குறையும் வரை செய்யணும். அடுத்து சந்திர கிரகம். இந்த சந்திர கிரகம் நமக்கு சரியில்லை அப்படின்னா பணப்புழக்கம் நம்மிடத்தில் சரியாக இருக்காது, மன நிம்மதி என்பது நமக்கு சரியாக இருக்காது. அதனால் சொச்சமான பால், அதால் வந்து அதாவது நாளைய தினம் அபிஷேகம் செய்த பிறகு நாம் வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வரணும். அடுத்து செவ்வாய் கிரகம் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய்கள் இதெல்லாம் ஏற்படும். அதனால் குங்கும பூ கலந்த நீரால் நாளைய தினம் ஈஸ்வரரை அபிஷேகம் செய்த பிறகு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். பெண்கள் இப்படி செய்தால் அவர்களுக்கு சௌபாகியம், அதாவது தீர்க்க சுமங்கலிகளாக எப்பொழுதும் இருப்பார்கள். அடுத்து புத கிரகம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படும், பண நஷ்டம் அந்த மாதிரிலாம் ஏற்படும். அதனால் துளசியை வந்து தண்ணீரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறிய பிறகு அந்த தண்ணீரால் நாளைய தினம் அபிஷேகம் செய்யணும். எந்த அபிஷேகமாக இருந்தாலும் நாளைய தினம் ஆரம்பம் செய்து அடுத்து அந்தந்த கிழமைகளில் செய்யணும். அடுத்து வந்து இந்த துளசி நீரால் அபிஷேகம் நாளைய தினம் செய்து முடிச்சுட்டு புதன் கிரகம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் தொடர்ந்து செய்யணும். முடியல அப்படின்னா ஒரு 16 புதன்கிழமைகள், 16 திங்கக்கிழமைகள், 16 செவ்வாய்க்கிழமைகள் செய்யலாம். அடுத்து வியாழன் அப்படின்னு சொல்லுகின்ற குரு கிரகம் என்பது நமக்கு சரியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லா விதத்திலும் கஷ்டம் ஏற்படும். சரியாக இருந்தால் எல்லா விதத்திலும் நன்மை என்பது ஏற்படும். குங்கும பூவை தண்ணீரில் வந்து போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பச்சை கற்பூரமும் வந்து போடுங்க. தண்ணீர் கொஞ்சம் போட்டு பால் போட்டு அதில் குங்கும பூ போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க. இந்த பால் என்ன ஆகும் அப்படின்னா மஞ்சள் கலரில் மாறும். பச்சை கற்பூரம் போடுவதனால வாசனையாக இருக்கும். நாளைய தினம் ஈஸ்வரருக்கு இதால் நீங்கள் அபிஷேகம் செய்த பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ந்து 16 வாரங்கள் அல்லது இந்த கிரகம் உங்களுக்கு எப்பொழுது சரியாக மாறுகின்றதோ அதுவரை செய்யுங்க. அடுத்து சுக்கிர கிரகம். இந்த கிரகத்தினுடைய அதாவது இந்த கிரகம் நமக்கு சரியில்லை அப்படின்னா போக பாகியம் என்பது நமக்கு ஏற்படாது. பெண்களுக்கு எப்பொழுதும் உடல்நிலை என்பது சரியில்லாமல் இருக்கும். அதனால் இந்த கிரகம் நமக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் எடுத்துக்கணும், கொஞ்சமாக எடுத்துக்கணும். பால், அடுத்து வந்து தயிர், இது ரெண்டும் வந்து சமபாகமாக எடுத்துக்கணும். இதால் வந்து நாளைய தினம் அபிஷேகம் செய்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் வந்து ஈஸ்வரருக்கு இதால் அபிஷேகம் தொடர்ந்து செய்து கொண்டே வரணும். அடுத்து சனி, 7.5 சனி, 8.5 சனி, 10.5 சனி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதாவது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயால் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அந்த எண்ணெயை எடுத்து கொண்டு போய் சனீஸ்வரருக்கு நாம் அபிஷேகம் செய்யணும். நாளைய தினம் பார்த்திங்கன்னா சனி மகா பிரதோஷமும் இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அமிர்தமாக இந்த பரிகாரம் என்பது நமக்கு பயன்படும். அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் இந்த மாதிரி ஈஸ்வரருக்கு செய்ய வேண்டும். அடுத்து ராகு கிரகம் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா தேன் வந்து அபிஷேகமாக நாம் நாளைய தினம் செய்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அடுத்து கேது. கேது கிரகம் நமக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க அருகம்பில் கொஞ்ச நேரம் தண்ணீரில் போட்டு ஊறிய பிறகு அந்த நீரால் அபிஷேகம் செய்யணும் அல்லது தேனால் கூட நாம் அபிஷேகம் செய்யலாம். இரண்டில் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டும் கூட செய்யலாம். இப்படி நாளைய தினம் செய்து முடிச்சுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் வந்து தொடர்ந்து செய்யணும். இப்போது 9 கிரகங்கள், அந்த கிரகங்கள் வந்து நமக்கு சரியில்லை அப்படின்னா நாளைய தினம் செய்ய ஆரம்பம் செய்து ஒவ்வொரு கிழமைகள், அந்தந்த கிழமைகளில் அவரவர்களுக்கு உரிய அந்தந்த கிழமைகளில்
நாம் தொடர்ந்து அபிஷேகம் செய்துட்டு வரணும் அந்த கிரகங்கள் நமக்கு சரியாகும் வரை. அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்றவர்கள் ஒரு 16 வாரமாவது நாம் வந்து செய்து முடிக்கணும். இப்போ ஜாதகமே இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் என்ன செய்யணும்னா, நவதானியத்தை வந்து கடைகளில் வாங்கிக்கணும். இந்த நவதானியத்தை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு தண்ணீரில் வந்து அந்த நவதானியம் வந்து ஊறணும். ஊறிய பிறகு அந்த நீரால் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யணும். செய்த பிறகு நாளைய தினம் அடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி ஜாதகம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து செய்யும்போது அவர்களுக்கு எந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு ஜாதகமே கிடையாது இல்லையா. இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த நவகிரகங்கள் என்பது சாந்தி அடையும். இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அரிய விஷயங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். சின்ன சின்ன பரிகாரத்தினாலே நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஆனால் இவை எல்லாமே நாளைய தினம் ஆரம்பம் செய்யணும். அதற்கு பிறகு நாம் செய்யும்போது தான் நமக்கு பலன்கள் கிடைக்குமே தவிர, நாளைய தினம் ஆரம்பம் செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அடுத்து நாம் செய்கின்ற அந்த பூஜைகள் பலனை தராது. அடுத்த வருடம் மகா சிவராத்திரி அன்று மட்டும்தான் நாம் மறுபடியும் துவங்க வேண்டியதாக இருக்கும். நவதானியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நவதானியம்னா என்ன, அதில் என்னென்ன இருக்கும், கடைகளில் ஏதோதோ கலந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும். நவதானியம் அப்படின்னு சொன்னாக்கா கோதுமை, அரிசி அல்லது வந்து எல், அடுத்து துவரை, தோல் நீக்கப்படாத துவரை, அடுத்து அதாவது பாசிப்பயிறு, தோல் நீக்கப்படாத பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த கொண்டைக்கடலையில் இரண்டு வகை இருக்குது. இரண்டில் ஏது ஒன்றாலும் எது ஒன்றாலும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து மொச்சை, எள், அதுக்கு பிறகு தோல் நீக்கப்படாத உளுந்து, அடுத்து கொள்ளு. இதுதான் வந்து நவ தானியங்கள். இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீரில் போட்டு ஊற வச்சு அந்த ஊறின தண்ணீரால் அபிஷேகம் செய்யணும். அடுத்து அந்த நவதானியத்தை நாம் பறவைகளுக்கு போடலாம், மாடுகளுக்கு கொடுக்கலாம், கோமாதாவிற்கு தரலாம், அல்லது நிலத்தில் போடலாம். அது வந்து செடியாக வந்த பிறகு அதை எடுத்து கோமாதாவிற்கு நாம் உண்ண தரலாம். இந்த மாதிரி நாம் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கின்ற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து வர வாரங்களில் செய்யலாம். இது வந்து ஆண்கள் செய்யலாம், பெண்கள் செய்யலாம், குழந்தைகள் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போ பெண்களுக்கு ஒரு அதாவது ஒரு டவுட் வரும், நாங்கள் இந்த சிவராத்திரி என்று இந்த மாதிரி வீட்டுக்கு தூரம் ஆகிட்டோம், நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் கையில் ஆரம்பம் செய்துக்கங்க. அடுத்து வருகின்ற வாரங்களில் நீங்கள் வந்து செய்யலாம். இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு என்பது கிடைக்கும். அதனால் அரிய விஷயம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே செய்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.